ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து கம்மிங் December 30th வந்து உடன்பால் படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ தான் வந்து செலிபிரிட்டி ஷோஸ், ப்ரீமியர் ஷோஸ் எல்லாம் பார்த்தாங்க, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வந்து நீங்களும் December 30th அன்னைக்கு ஆகால வந்து உடன்பால் படம் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு வந்து நீங்கள் அவங்க இப்போ ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அவங்க வந்து கொஞ்சம் சேஞ்சாக இருப்பாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை தாண்டி தாண்டி ஒரு வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது. அண்டு வந்து நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். December 30th ஆகா ஒரிஜினல்ஸ் வந்து எல்லாருமே பாருங்கள். தேங்க்யூ. சொல்லுங்க. நம்ம ஊர் இந்த அதாவது வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு உடன்பால் ஊத்துறவங்களுக்கு 500-1000 தான் கிடைக்கும். இதுல வந்து லட்சக்கணக்கில் கிடைக்குதுன்ட்டு. ஆக்சுவலா வந்து வேலையே செய்ய இதுல ஆக்சுவலா வந்து என்னன்னா வெட்டியான்னு அவங்களுக்கு பேர் வச்சது தப்பு. அவங்க தான் அதிகமாக வேலை செஞ்சுருக்காங்க அந்த படத்துலேயே வந்து கூட இருந்து அந்த ஒரு கிளைமேக்ஸுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக செஞ்சுருப்பாங்க. உங்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்தா கூட தப்பு இல்லை. அது நீங்கள் கண்டென்ட் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ எல்லோரும் பார்த்து கண்டிப்பாக எப்படி இருக்குது. உடன்பால்ன்றது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான டைட்டில் இல்லை, இது வந்து எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டைட்டில். ஸோ வந்து இப்படி ஒரு டைட்டில் வச்சா ஒரு டீசரோ ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கோ வந்து எதுக்கு ஆடியன்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு விஷயம் இருக்கும். அது நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அந்த கியூரியாசிட்டி உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் திங்க் பண்ணி இந்த படம் நீங்களே வந்து ஓ ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பார்த்து ஒரு எதிர்பார்ப்பில் வருவீங்க. கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து அப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வரும். ஸோ அதனால தான் டைட்டிலே வந்து சில வித்தியாசமாக யூனிக்காக அப்படி யோசிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் படத்தை வேறு ஏதாவது கேள்வி இருக்காயா? சைட்லேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டுனே இருக்காரு, அதுக்கு தான் பதில் சொல்லுங்க. ஆமாயா, தளபதி 67 லொகேஷன் நான் வந்து எப்போ என்ன யோசிக்கிறாங்கன்றது லொகேஷன் எனக்கே தெரியாதுங்கய்யா. ஏன்னா வந்து விக்ரம் படத்துலேயே வந்து கடைசி ஷூட்லாம் முடிஞ்சு பேட்ச் ஒர்க்கில் தான் இது மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த மாதிரி ஒரு கேமியோவில் வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அதே மாதிரி 67 கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் ஐ எம் ஆல்வேஸ் ரெடி ஃபார் லொகேஷனாக. தேங்க்யூயா, தேங்க்யூ. இந்த இடத்துல வந்து லொகேஷனை ஞாபகப்படுத்துறதுக்கு அவர் போட்ட விதை தான் எனக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இந்த உடன்பாலையும் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ லொகேஷனா, தேங்க்யூ டைரக்டர் கார்த்திக் ஸ்ரீனிவாசன், தேங்க்யூ.